பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் உலக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம், மெட்ராஸ்க்கு நீங்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பாராட்டுகள் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், பட் சில என்ன படம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த படம் நல்ல படமாக இருக்கணும் நிறையா பயந்துகிட்டே இருந்தோம். வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன், வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும், திரும்ப பருத்தியர் லெவலில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நினைச்சாலும் பருத்தியர் மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க, அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தி அந்த கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் லைனாகவே மாமனுக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை, கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம், எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய் மாமா மாதிரியா என்ன உறவுன்னே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாமனாருங்கிற விஷயம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும், ஈகோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிற புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணியே ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தைரியமாக இருந்துச்சு. அது ராஜ்கரன் சார் தான் பண்ண முடியும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அது கோவிசாரலா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்ட்டாக திரும்ப திரும்ப காமெடி ரோல்லேயே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு கதைக்கு. லக்ஷ்மி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும், ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா அது நல்லாயிருக்கும் நம்பணும். இன்றைக்கி அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னா நினச்சா, இல்லை அது வேறு கலரில் இருக்குது. சரி சரி இதெல்லாம் ஓகே, ஆனால் மறுபடியும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களே சார், எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறுனாரு, நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு. அது கிராமமாகவே தான் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க, அங்கே தண்ணி கிடையாது, பச்சையாகவே இருக்கும், பார்த்து எல்லாம் முள்செடி தான், விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நிறைய வெளியூர் போயிருக்காங்க, நிறைய பேர் மிலிட்ரிலையும் போலீஸ் சர்வீஸில் தான் இருக்காங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் தான் எடுக்க போகிறோம். பருத்திவீரனில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும், அது செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார், பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நான் நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒருத்தன்ற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஊர் ரொம்ப முக்கியம், அம்மாவை மதிக்கிற ஒருத்தன் சொல்லி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு திரும்ப பண்ணணும்னு. ஸோ கொம்பனுங்கிற கேரக்டர் பருத்திவரன்லேருந்து வேறு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கரன் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம், ஒரு மாமனாருங்கிற ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறதில்ல, அதுக்கான சான்ஸ் அதில் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசித்து பண்ணது ராஜ்கரன் சார் கூட நடிக்கிற சீன்ஸு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புகளுக்குறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது அவர் உள்ள வந்துட்டு என்ன அவங்க அப்பன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன், அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம், இன்றைக்கி டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சுட்டார் அந்த சீனில், அது அப்படி இருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்கிற படம். கமர்ஷியலான எலிமெண்ட்ஸு, வில்லன், ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைன்னு, கிராமத்தை சுற்றி வாழ்க்கையே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தது. ஒரு விறகடுப்பு பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் விறகடுப்பை சமைக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் இல்லை அமைஞ்சு வந்தது வந்து திரும்ப ஒரு பலம், ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயம் எல்லோரும் திரும்ப பார்ப்பாங்க, அது நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அண்டு தம்பிராமேஸ்வர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், கோயசலா மேடம் கூட ஒர்க் பண்ணது, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க கூட பகிர்ந்துக்கிறதே நமக்கு அவ்வளோ லெசனாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது. அண்ட் மியூசிக், படம் எந்த அளவுக்கு வந்து நேட்டிவாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி மியூசிக்கும் ஜீவி வந்து நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் நான் போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டியூன் போட்டுட்டே இருப்பார். நான் சொன்னேன் சினிமாவாக இல்லாமல் எனக்கு லைவாக கொடுத்துட்டாலே போதும், எனக்கு அதை ஒன்று தான் பயம், வேற எதுவுமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி லைவான விஷயங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பல்லவி சரணங்கிற பிரேக்கே இருக்காது, வேற வேற மூடில் போயிட்டே இருக்கும். அப்போ பாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, கருப்பு நேரத்தில்ங்கிற சாங் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங், உங்கள் பாட்டு தான், உங்கள் பாட்டு வந்துருச்சுங்க சினிமாவில் ஆடிவிட்டோம். ஸோ அந்த பாட்டு ஆகட்டும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக மாமனார் வருமானக்குள்ள இருக்கிற சாங் தனிக்குடி சாரோட லிரிக்ஸ் வந்து அதில் பிரமாதமாக இருக்கும். அந்த சாங்கில் அந்த உறவை எப்படி எழுதுறதுன்னே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அவ்வளோ அழகாக அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த சாங்லேயே கொடுத்துருப்பாரு. சாங்காகவே வந்து நீங்கள் கேட்குறப்ப அந்த கதையை உங்கள் மனசில் ஓடும். சின்ன வயசில் நம்ம படம் பார்க்குறப்போ சாங்ஸ், ஒவ்வொரு சாங் வரும்போது கதை மனசில் ஓடுற மாதிரி இந்த பாட்டுகளுடைய லிரிக்ஸ் வந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நேட்டிவான ஃபில்மாக ரொம்ப அழகாக வந்திருக்கு.
அந்த ஆப்பநாட்டில் போய் எடுத்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஆப்பநாடுங்கிற ஊர் தான் அங்கே ஒரு தாய் கிராமமாக இருந்திருக்கு. அந்த ஊரில் தான் எல்லாருமே பிரிஞ்சு வேறு வேறு ஊர்கள் போயிருக்காங்க. அதே ஊர்லேயே தான் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டெய்லி ட்ராவல் பண்ணுறக்கே ஒரு மணி நேரம் வழி மிஸ் ஆகி போயிட்டோம்னா வழி கேட்க கூட ஆள் இருக்காது, ரெண்டு மணி நேரம் போய் தாண்டி போயிடும். ராஜகிரண் சார்லாம் தொலைஞ்சு போயிருக்காரு சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் உட்காந்து எடுத்தோம். எல்லா ஆர்ட்டும் சப்போர்ட் பண்ண தான் பெரிய விஷயம். அங்கேருந்து கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ண தான் ஒரு சின்ன லாட்ஜாவது கிடைக்கும். பட் அந்த ஊர்லேயே போய் எடுத்தது, அந்த மண்ணிலே போய் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊரில் இருக்கிறவங்க அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ளே சின்ன சின்ன சந்துக்குள்ளே போயிருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம். கிராமங்களில் இன்னும் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிராமம்லாம் காணாமல் போகுதுன்னு நினைக்கிறப்போ அங்கே இன்னும் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஊரில் போய் ஷூட் பண்ணது, அந்த மண்ணில் ஷூட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு குடும்ப படமாக ஒரு உறவுகள் சொல்கிற கதையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சதில் வெரி வெரி ஹாப்பி. ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால் அசன் டைரக்டர் டீம்லாம் நான் காலி பண்ணியிருக்கேன் சார், இந்த 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 ரியாக்ஷன் பேசினா பருத்திகர மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் சார், ஒன்மோர் போயிடலான்னு. ஐயோ சத்தியமாக இல்லை சார், இல்லைங்க மீசை வச்சா அண்ணமாக இருக்குன்றாங்க, கருப்பு சட்டை போட்டால் பருத்திகர ஞாபகம் வருதுன்றீங்க, எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப திரும்ப எல்லோரும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உயிர் எடுத்திருக்கேன். பட் எல்லோரும் பொறுமையாக நின்று ஒரு நல்ல படைப்பாக வந்து அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஸ்டன்ஸ் பற்றியும் நான் சொல்லணும். திலீப் சுப்ராயன் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கொம்பன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு குடும்ப சார்ந்த படம்னே சொல்லிட்டு இருக்காங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லையானு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஃபைட் இருக்குது. ஆனால் அந்த யதார்த்தத்தோடையே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒருத்தன் நின்று ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஹியூமர் ஆகட்டும், தமிழாமே சாரோட இருக்கிற ஹியூமர் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களே வந்து சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட நான் பேசிட்டு வர்ற விஷயங்கள், அவர் டைலாக் சொல்லுவார், இதுக்கு ஏன் ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு தெரியுமா, ஆளுக்கால் அடிக்கிறதுனால தான் அது ஆல்கஹால்னு பேர் வந்துச்சுமாரு. அவர் என்னை குடிக்க வைக்கிறதுக்காக அவர் அவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப அழகு சேர்த்துருக்கு. டைலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்புகிறேன். லக்ஷ்மி மேனனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரோல் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு தோணுது. புதுசாக கல்யாணமான ரெண்டு பேர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மஞ்சள் தாளியில் அந்த மஞ்சள் அப்படி என்ன போகாமல் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ, அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில். அண்ட் ஒரு புது லிரிக் ரைட்டர்ஸ் உள்ள வர்றாங்க. ஜிவி வந்து அவருடைய பாதி பங்கு இனிமேல் தான் இருக்குது ரீரெக்கார்டிங். இந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதுனால பாதி விஷயம் அது ரீரெக்கார்டிங்கில் தான் நடக்க போகுது. ஸோ அவருடைய ரீரெக்கார்டிங்கை கேட்குறக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக படம் நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கோபன் டு பிரஸ். இல்லை இல்லை, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க 12th எக்ஸாம் எழுதுறாங்க. அவருக்கு சொன்னது அவங்க அதான் எக்ஸாம் எழுதுனு சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும், சரி படிக்கிற பிள்ளைய அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம தான் படிக்கலை, அவங்களால படிக்கட்டும். ஆ இல்லை சார், கிராமம் மறக்கலாங்கிற சந்தோஷமா இருந்தது. திரும்ப போகும்போது இன்னும் அந்த பாஷை ஞாபகம் இருக்கு. பட் கேரக்டர் டோட்டலாக வேறையாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாள், அவன் வீட்டுக்குள்ளேயே சேரமாட்டான், ஊருக்கு வெளியிலே இருக்கிறாள். அதை நீங்கள் ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு அந்த சீன் எல்லாம், அதெல்லாம் எதுவுமே பண்ணாத ஒரு கேரக்டர், அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ரொம்ப நியாயமான ஒருத்தன், இவன் வந்து பேசினா நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ரத்னவேல் பாண்டியில் கொஞ்சம் வந்திருக்கும் சிறுத்தையில், பட் இது ஃபுல் லென்த்தாக அது பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஹீரோவாகவே இருக்குது. ஒரு நம்ம ஊரில் அந்த மாதிரி ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு ஊரில் வந்து எந்த பிரச்சனைனாலும் அவர் போய் தான் எல்லாருமே கேட்பாங்க. என் பைப்பாலாம் அந்த மாதிரி இருப்பார். ஊரில் ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் நிற்பாங்க. ஒரு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஆகட்டும், இல்லை ஒரு வாக்கிய வரப்பு தகராறு ஆகட்டும், எது இருந்தாலும் அவர்கிட்ட போய் தான் கேட்பாங்க. அவர் வயசு சின்னவராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ஒரு மெச்சூர்டான கேரக்டர் சிச்சுவேஷன் அது. ஸோ அது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் நான் ஐயா கூட நடிக்கிறது, கோயசர்லா மேடம் கூட நடிக்கிறது, கோயசர்லா மேடம்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் பார்த்துட்டு ஒரு சீன் நடிச்சு காட்டாங்க, மேடம் வேறு மாதிரினா, வேறு மாதிரின்னா என்ன மாதிரி வேணும் அப்படின்வாங்க. நீ நடிச்சு காட்டுவாங்க, இல்லை மேடம் நீங்களாம் ஒன்று பண்ணி காட்டுங்க, அதில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 20 வெரைட்டி பண்ணி காட்டுவாங்க. இவர் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் மொதல் பண்ணதே ஓகே மேடம்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷங்கள், தமிழாமேனா கூட உட்காந்து பேசின விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி மெச்சோர்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த படத்தில் நிறைய கிடச்சிது. ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படத்தில்ன்னு சொல்லலாம். சார் நான் கூட பெரிய கெட்டப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு போனேன் சார், அங்கே எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க சார். அப்புறம் நான் வந்து அண்ணன் மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரவுண்டாலாம் வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு டே வெல்ற சார் சொல்லிட்டார், சார் அண்ணன் மாதிரியே இருக்குது சார். ரொம்ப நன்றி சார், இப்படி யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை மீறி வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுட்டேன். பட் அந்த கேரக்டருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. திரும்ப தாடி வச்சா பருத்தி மாதிரி இருக்கும். அந்த மீசையும் வேஷ்டி கட்டின விஷயங்கள் எல்லாமே நிறையா ஹெல்ப் பண்ணிச்சு.
ஏன் சார்? இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு மாமனார் சட்டை எடுத்து வந்து கொடுப்பாரு, அந்த சட்டையை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் அடிப்பேன். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சா அதே கமெண்ட் நான் அடிச்சிருக்கேன். ஸோ அது நடந்துச்சு வீட்லேயும். இல்லை சார், அவர் எங்க கூட இல்லையே, அவர் ஊர்ல தான் இருக்காரு. பட் ஒரு சில ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். அந்த விஷயங்கள் சும்மா போகும்போது மாச்சிக்கிட்டே போறது இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்திருக்காரு இப்ப தேவையில்லாம. இல்ல, வம்பு அடக்குறவன் சார், வம்பு பண்றவன் இல்ல. செஞ்சா குரு போடும் மண்ணு.